वेलकम टू अवर चैनल सिविल इंजीनियर मणि इनकी नम्बर वीडियो पाकपोन हाउ टू प्रोवाइड स्टेकेस इन हार्ड नंबर्स मतपड़े एपी नम्बर पड़ी प्वेड पड़ला अब पाकपो इतना वीडियो नाम ऐसा सिक्स इंचसूँ थ्रेट टेन इंच वे नम्बर टेन फीट हईट बिल्डिंग स्टेकेस एपी प्वेड पड़ला अब पातम इनकी नाम मतपड़े पाकपो ஒத்தப்படனா லாபம் லாபத்தில் ஆரம்பித்து லாபத்திலே முடியணும் அதுதான் ஒத்தப்படன்னு சொல்லுவாங்க இதுதான் டிராயிங் டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஹார்ட் நம்பர் ஒன்னில் ஆரம்பித்து ஹார்ட் நம்பர் நைன்டீன்லேயும் முடியுது ஒத்தப்படையில் இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க லாபம் நஷ்டம் போயிட்டு லாபத்திலே தான் போய் முடியும் அது எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரைசர் கண்டுபிடிக்கணும் ரைசர் கண்டுபிடிக்க பில்டிங் ஹைட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பில்டிங் ஹைட் வந்து 10 ஃபீட் தெரியும் 10 ஃபீட்டை நான் வந்து இன்ச்சஸாக மாற்றிருக்கேன் 120 இன்ச்சஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நம்பர் தான் அசீவ் பண்ணோம் ஆட் நம்பரில் நான் 19 எடுத்துருக்கேன் இது எப்படி எடுத்தேன்னா நீங்கள் போட்டு பார்க்கணும் 120 இன்ச்சஸ் டிவைட் பை ஃபஸ்ட்டு 17 போட்டு பாருங்கள் 17 போட்டு பார்த்தீங்கன்னா ரைசர் வந்து 5 இன்ச்சஸ்க்குள்ளே வரும் 5 இன்ச்சஸ் வரக்கூடாது எப்பயுமே 6 இன்ச்சஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் 6 இன்ச்சஸ் பாயிண்டில் வரலாம் நான் அந்த மாதிரி நான் 19 எடுத்திருக்கேன் 19 எடுக்கும்போது எனக்கு என்ன இருந்தாலும் 6.31 இன்ச்சஸ் வந்தது இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 6.31 இன்ச்சஸை நம்ம டேப்பில் மார்க் பண்ண முடியாது சைட்டில் அதனால் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக 25.4 எம்மாக மாற்றிருக்கேன் எம்எம் மாற்றிட்டோம் அப்படின்னா மில்லி மீட்டரில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேப்பை நம்ம மெஷர் பண்ணுறது இந்த ரைசர் வந்த வேல்யூவோட 25.4 மல்டிஃபை பண்ணிங்கன்னா 160 எம்எம் கிடைக்கும் த்ரெட்டு வந்து நான் 10 இன்ச்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் 10 இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த 10 இன்ச்சஸையும் நான் எம்எம் மில்லி மீட்டரில் மாற்றிடுறேன் எம்எம்மாக 25.4 நான் மல்டிஃபை பண்ணிங்கன்னா 254 எம்எம் கிடைக்கும் அடுத்தது ப்ரொவைட் 10 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப் டு மிட் லேண்டிங் மிட் லேண்டிங் வரைக்கும் நான் 10 ஸ்டெப்ஸ் வர மாதிரி ப்ரொவைட் பண்ண போகிறேன் மொத்தம் 10 ஸ்டெப்ஸுக்கு எத்தனை ரேசர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் நம்மளுக்கு மொத்தம் ஸ்டெப்ஸ் வந்து 10 நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் மிட் லேண்டிங் வரைக்கும் அது கூட ஒரு ரேசரோடைய வேல்யூ 160 எம்எம் மல்டி பண்ணிங்கன்னா 1600 எம்எம் கிடைக்கும் அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஃபீட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக 5 ft 3 இன்ச்சஸ் வருது க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து மிட் லேண்டிங்கோட ஹைட்டு 5 ft 3 இன்ச்சஸ் ஓகேவா அப்புறம் த்ரெட்டு கண்டுபிடிக்க ரைசர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரெட்டு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் மொத்தம் எத்தனை த்ரெட்டுன்னு 10 மொத்தம் ரைசரு மைனஸ் 1 பண்ணிங்கன்னா த்ரெட்டோட மொத்தம் நம்பர்ஸ் எத்தனைனா 9 நம்பர்ஸ் கிடச்சிரும் இப்போ வந்து ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ்லாம் என்னென்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் 9 × 10 இன்ச்சஸ் அதை மட்டும் பண்ணிங்கன்னா மொத்தம் ஹாரிசன்டல் டிஸ்டன்ஸ் 90 இன்ச்சஸ் இப்போ 5 ft 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மிட் லேண்டிங் வரைக்கும் 10 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இப்போ மிட் லேண்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மீதி என்ன 10 ft இருக்குன்னா 4 ft 9 இன்ச்சஸ் இருக்குது அந்த 4 ft 9 இன்ச்சஸுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் வரதுன்னு பார்க்க போகிறோம் × 25 அதை மல்டி பண்ணி எம்எம்ல மாற்றிக்கிறேன் எம்எம்ல மாற்றிட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இப்போ அந்த 4 ft 9 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா டிவைட் பை ஒரு ரைசரோட வேல்யூ 160 எம்எம் டிவைட் பண்ணிங்கன்னா மொத்தம் 9 நம்பர்ஸ் கிடைக்கும் இப்போ அதோட த்ரெட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு ரைசர் மைனஸ் 1 பண்ணிங்கன்னா ரைசர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் த்ரெட்டு கிடச்சிடும் இப்போ நம்ம மிட் லேண்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இருக்க மீதி 4 ft 9 இன்ச்சஸுக்கு மொத்தம் 9 நம்பர்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுக்க ரைசர் கொடுக்க போகிறோம் 10 நம்பர்ஸ் த்ரெட்டு வரும் இப்போ நம்ம டிராயிங்கில் பார்ப்போம் மொத்தம் பில்டிங்கோட ஹைட் 10 ft 5 ft 3 இன்ச்சஸ் வரைக்கும் மிட் லேண்டிங் அப்புறம் மிட் லேண்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மீதி 4 ft 9 இன்ச்சஸ் கண்டுபிடிச்சனையா இப்போ 5 ft 3 இன்ச்சஸுக்கு மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் 160 எம்எம் ரைசரும் 10 இன்ச்சஸ் த்ரெட்டும் வச்சு நம்ம மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் மீதி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அட்டைன் பண்ணுறதுக்கு 9 ஸ்டெப்ஸ் வருது அந்த 9 ஸ்டெப்ஸுக்கு நம்ம அதே மாதிரி ரைசர் 160 எம்எம் த்ரெட்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வச்சு ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேவா மிட் லேண்டிங்கோட வித்து வந்து 3 ft 10 இன்ச்சஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து
இந்த த்ரெட்டு வந்து இந்த 3 ஃபீட்டோட ஜாயிண்ட் ஆகிடும். அதனால தான் நமக்கு 3 ஃபீட் 10 இன்ச்சஸ் மிட் லேண்டிங் கிடைக்கும். வித்தும் லென்த்தும் 3 ஃபீட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 90 இன்ச்சஸ். இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம கரெக்டாக இங்கேருந்து வெட்டு விட்டிங்கன்னா இங்கே மார்க் ஆகும். இந்த வெட்டிலேருந்து இதோட லென்த் எவ்வளோ எடுக்கணும்னா 90 இன்ச்சஸ் இருக்கணும், அதாவது 7 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்கணும். மொத்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுறது 11 ஃபீட் 4 இன்ச்சஸ். இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக ரொம்ப புரியும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக என்னென்னு நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி செக் பண்ணிடணும். ஸ்கெட்சப்பில் இதே நான் போட்டிருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நம்ம ஸ்கெட்சப்பில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அதே கேல்குலேஷன் தான் அந்த ஸ்டார்கேஸ் நான் ஸ்கெட்சப்பில் போட்டிருக்கேன். எம்எம்மில் தான் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பாருங்கள் ரைசர் வந்து 160 mm போட்டிருக்கேன், த்ரெட்டு 154 mm ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லேண்டிங் பார்த்தீங்கன்னா 1068 mm, அதாவது 3 ஃபீட் 10 இன்ச்சஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 3 ஃபீட், அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் 3 ஃபீட், க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து மிட் லேண்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 1603 mm இருக்குது, அதாவது 5 ஃபீட் 3 இன்ச்சஸில் இருக்கும். மீதி ஃபஸ்ட் இந்த மிட் லேண்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 1442 mm இருக்குது, அதாவது 4 ஃபீட் 9 இன்ச்சஸ். மொத்தமாக பில்டிங் ஹைட் இதிலேருந்து டாப்பில் இருந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வரைக்கும் 10 ஃபீட். அந்த 10 ஃபீட்டுக்கு நம்ம ஒத்தப்படையில் படிக்கட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் ஆரம்பித்து இங்கே லாபத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லாபத்தில் ஆரம்பித்து இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரோட எண்டில் பார்த்தீங்கன்னா லாபத்திலே முடியும். எதுக்காக எம்எம்ல நான் போட்டிருக்கேன்னா அப்போ தான் அக்யூரேசி கரெக்டாக வரும். நம்ம சைட்லேயும் ஒரு தென்னமூச்சி எடுத்துகிட்டு எம்எம்ல அதுக்காக உடச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரைசர் இருக்கு இல்லையா 160 mm, இந்த 160 mm கரெக்டாக தென்னமூச்சி உடச்சிக்கணும். அப்புறம் இங்கே 254 mm இருக்குல்ல த்ரெட்டு, இந்த த்ரெட்டும் அதே மாதிரி முறுக்குச்சி உடச்சிக்கணும் தென்னமூச்சியில். இந்த தென்னங்குச்சி வச்சு நீங்கள் இதே மாதிரி வால் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இந்த ஒயிட் கலர் இருக்குல்லையா, இதுதான் வால். இந்த வால் ஃபஸ்ட்டு கட்டிடுவீங்க. அதை கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த வாலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து குச்சி இப்படி விரித்து இந்த ரைஸோட குச்சி ஃபஸ்ட்டு விரித்து அதுக்கப்புறம் த்ரெட்டு அப்புறம் ரைஸு த்ரெட்டு இப்படி மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அப்படி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணது எல்லாமே. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோ போடுவோம். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.